அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் அவங்க ராசிநாதனான சுக்கர பகவான் மாத துவக்கத்தில் 12 பாகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் ராகுவோட சேர்க்கை பெற்று இருக்கார். சுக்கரன் 12 இடத்துல இருக்கும் காரணத்தினால செலவு அதிகமாக இருக்கும்னு பயப்பட வேண்டாம். அந்த 12 இட சுக்கரன் ராகுவோட சேர்ந்திருக்கும் காரணத்தினால வெளிநாடு பயணங்களுக்கும் ஒரு இடமாற்றத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார். செலவுகளை பெருசாக ஏற்படுத்த மாட்டார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமான உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா 12 இடத்த அதிபதி செவ்வாய் 2 இடத்துல மிதுன ராசியிலையும், 2 இடத்த அதிபதி புதன் 12 இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கும் காரணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தன யோகத்தை கொடுக்கும், வருமானம் உயர்வை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு செல்வம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கான அமைப்புகள், லாபம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கும் காரணத்தினால இதனால் எந்தவித லாஸோ கெட்டதோ கண்டிப்பாக நடக்காது. சுக்கரன் 12 இடத்துல ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் அதனால் உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் மூலமாக தனவரவு கொடுக்கறது, இல்லை புதிய மக்களால் தனவரவு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உண்டாக்குவார். நீங்கள் ஒரு பயணங்கள் போனால் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உயர்வும் சரி, தொழில் வளர்ச்சியும் சரி, ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். லாபங்களோ நஷ்டங்களோ பாதிப்புகளோ பிரச்சனைகளோ எதுவும் இருக்காது. அதே மாதிரி 3 இடத்துல சந்திரன் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். இந்த அமைப்பு உங்கள் பேச்சு திறன் நல்லா இருக்கும். உங்கள் பேச்சு திறனால் உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் கொடுப்பார். சந்திரன் 3 இடத்துல இருக்கிறது நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வைக்கும், அந்த பயணங்களால் லாபத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு திட்டம் போட்டாலுமே அந்த திட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சந்திரன் பலமாக இருக்கிறது உங்கள் என்ன வலிமை, என்ன ஓட்டம் சீரா இருக்கிறத குறிக்கும். நீங்க ஏதாவது ஒரு தாட் இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்டா நீங்க செயல்படுத்துறதுக்கான ஒரு நிலையை அந்த சந்திரன் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்து 4 இடத்த அதிபதி சுகஸ்தானாதிபதி சூரியன் 11 பாகமான லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார். இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா வீடு வாகனம் சொத்து சேர்க்கை இந்த மாதிரி நிறைய சுகங்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி மூலமாக உங்களுக்கு ஏதாவது இன்கம் வந்துட்டுருக்கு, ரெண்டு கிடைக்குது அப்படின்னா அது மூலமும் ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டி வச்சு அது மூலமாக ஏதாவது இன்கம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு புதுசாகவும் ப்ராப்பர்ட்டி வாங்கி அது மூலமாக நிறைய க்ரோத் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4 இடத்து சூரியன் 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ப்ராஃபிட் பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். தொழிலையே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கிறதுக்கான ஒரு ப்ராஃபிட் க்ரோ ஆகிறதுக்கும் வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். அடுத்து 5 இடத்து அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் 12 இடத்துல இருக்கிறது போட்டி பந்தயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போட்டி பந்தயங்களில் ஈடுபடும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ரொம்பவே தேவை. அதே மாதிரி திட்டமிடல் அவசியம் தேவை. அப்படி சரியான திட்டமிடல் இல்லாதவங்க போட்டி பந்தயங்களில் தோல்வியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் கல்வியில் எந்த ஒரு கவனக்குறைவும் இல்லாமல் கவனமாக படிக்கணும். இளம் வயதில் இருக்கவங்க தவறானவங்களை நம்பி ஏமாறுறக்கூடாது. காதலில் ஈடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகளும் சிலருக்கு வரும், அதனால் பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காதல் சார்ந்த ப்ரப்போசல் ஏதாவது வந்தால் அதில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் படிப்பில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறது உங்களுக்கு சிறப்பு. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமண தடைகளெல்லாம் நிவர்த்தியாகும். உங்கள் ராசிக்கு 7 இடத்ததிபதி கலத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 2 இடத்துல குடும்ப தனஸ்தானத்தில் இருக்கிறது திருமணத்தில் எந்தவித தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு திருமண ஏற்பாடுகள் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் வாழ்க்கை துணை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில்
குரு பகவான் அவருடைய சொந்த வீட்டில் 11 பாவகத்திலே உட்கார்ந்துருக்கும் காரணத்தினால நீங்கள் என்ன மாதிரி ட்ரீம் இருக்கோ, எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கோ, அத்தனை எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பில் அந்த கிரகநிலை ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 8 அஷ்டமாதிபதியாகவும் குரு பகவான் இருக்கும் காரணத்தினால எந்தவித தடை, பிரச்சனை, துயரம் எது வந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டுக்க வேண்டாம், எல்லாமே வர வேகத்தில் போயிடும், அது அத்தனையுமே நிவர்த்தியாகி கடைசி ரிசல்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸாகவே இருக்கும். குரு சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கிறது பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும், தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். 9, 10 இது ரெண்டு பாவகத்துக்குமே அதிபதி சனி பகவான். பூர்வீகத்தை விட்டு தள்ளி போய் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். அதே நேரத்தில் பூர்வீக இடத்துல இருக்கவங்களுக்கு ஒரு சில லாசஸ்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் சீரான ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆனால் பூர்வீகத்திலிருந்து தள்ளி போகிறவங்களுக்கு, அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அந்த மாதிரி வேறு இடத்துல போய் ட்ரை பண்ணுறவங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல குரோத் இருக்கும். கெரியரில் எந்தவித லாசஸும் இருக்காது. பொதுவாக வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.